हाई फ्रेंड्स वेलकम टू एग्जाम्स एनलाइटमेंट नम्म यूनिट 9 पार्ट 2 पाकपोर प्रोपगेंडा इन द लेजिस्लेचर्स ओकेवा சட்டமன்றங்களில் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். இதில் ரெண்டு பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபெரோஷா மேத்தா, அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே. ரெண்டு பேரோட ஸ்பீச்சஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரோஷா மேத்தா. ஃபெரோஷா மேத்தா 1845 பிறந்தார் பாம்பேயில். 1890s 1915 வரைக்கும் காங்கிரஸில் மிக ஒரு ஆதிக்கம் செலுத்தும் ஆளாக இருந்துட்டு இருந்தார். இவர் வந்து மாடரேட் தான், மிதவாதிகள்னு சொல்லக்கூடியவர் தான். மேத்தா வந்துட்டு மொதல் எப்போ வந்துட்டு தலையிடுறாரு இந்த மாதிரி சட்டமன்றத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1895 போலீஸ் ஆக்டில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. போலீஸ் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கள, உள்ளூர் அதிகாரிகள், அவங்களுக்கு வந்து போலீஸோட கால் பங்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கால் பங்கு அதிகாரம்னா என்னென்னா, நீங்கள் வந்துட்டு பனிஷ் பண்ணலாம் அங்கே இருக்கிற மக்களை, பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்பட்டா அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு எப்படி சம்பளம் அப்படின்னா, அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. மேத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்துட்டு என்னது, அதாவது எந்த ஒரு நீதிமன்றத்தில் அழைச்சிட்டு போய் விசாரணையே இல்லாமல் டேரெக்டாக தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரையல்னால் என்ன, விசாரணைன்னு அர்த்தம். நீதிமன்ற விசாரணை இல்லாமல் தண்டனை கொடுக்கறதுக்கான முயற்சி அப்படின்னு மேத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அதிகாரிகளை கேள்வி கேட்குறாரு, உண்மையிலே நீங்கள் எல்லாம் வந்துட்டு கெப்பாசிட்டியோட தான், திறனோடு தான் இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பாரபட்சம் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் யாரும் கேட்டதே கிடையாது. அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இவர் வந்து முத முறையாக அப்படி கேட்குறாரு. இதை கேட்டோன்னா அங்கே இருந்தால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எழுந்திரிச்சு இதுக்கு எதிர்த்து, இது வந்து என்ன புதிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எச்சரிக்கிறாரு. ஓகேவா, புதிய ஒரு உத்வேகம் என்ன வந்திருக்க புதுசாக இப்போ அசம்பிளிக்குள்ளார அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இதை வந்து த ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். வாய்ஸ் ஸோ லாங் ஷட் இன் த சேம்பர், மேத்தா ஸ்பீக்ஸ் அஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இதனால் வரையும் முடக்கி வச்சிருந்த குரல் வந்துட்டு இப்போ மேத்தாவோட வாய்ஸாக, மக்கள் பிரதிநிதியோட குரலாக மேத்தா வந்துட்டு இப்போ ஒழிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்ட், இங்கே பார்த்தோம் இல்லையா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கு எதிர்த்து பேசினாருன்னு. ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன தான் அவங்க கோட்டைக்குள்ளாரையே வந்துட்டு இவர் கத்தியிருந்தாலுமே, இவங்க வந்துட்டு ஓரளவு மென்மையாக தான் வந்து ஜேம்ஸ் வெஸ்ட்லேண்டால் இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரூயோக்ரஸி வாஸ் டு ஸ்மார்ட் அண்டர் த விப் லேஷ் ஆஃப் மேத்தாஸ் ராப்பியர் லைக் விட் எவ்ரி டைம் ஹீ ஸ்போக் இன் த கவுன்சில். இங்கே வந்துட்டு விட் அப்படின்னா ஞானம், ராப்பியர் அப்படின்னா மிக கூர்மையான பெரிய கத்தி போன்ற அறிவு அப்படின்னு அர்த்தம் விட்டுனா. ஓகேவா, மேத்தாவோட இவ்வளோ பெரிய கூர்மையான கத்தி போன்ற அறிவு சாட்டையடி மாதிரி இருந்தது ப்ரூயோக்ரஸிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தடவை கவுன்சிலில் பேசுகிறப்பையும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இப்போ அடுத்து என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, முதன்மை கல்வியையும் காலேஜ் படிக்கிற இதையும் வந்துட்டு நிப்பாட்ட பார்க்குறாங்க செலவுகளை. ஏன் அப்படின்னா, செடிஷியஸ் பாபுஸ்ன்னு சொல்கிறாங்க, தேச துரோக பாபுக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நமக்கு எதிராகவே மாறினாங்க அப்படின்னு. மேத்தா வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி வந்துட்டு மக்களை வந்துட்டு மன்னனோட பீடம் வரைக்கும் உயர்த்துறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் எப்போ மக்கள் வந்துட்டு அவரோட காலடிகளுக்கு நெருங்குறாங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உதச்சி தான் தள்ளுவீங்க மக்களை, அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷாருங்க எப்படி பார்க்குறாங்க கல்லூரிகளை அப்படின்னா, பாம்புகள் வந்துட்டு முட்டையிட்டு அடைகாக்கும் இடமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதையோடு ஒப்பிடுற மாதிரி, அதாவது குடிச்சிட்டும் சூதாடிட்டும் வர ஒரு தந்தை மாதிரி பிரிட்டிஷை வந்து ஒப்பீடு பண்ணியிருப்பார். அது வந்து பார்ப்போம். அது வந்து நான் அதை ஸ்டோரி கொடுக்கல, அது வர அரை பக்கத்துக்கு வரும். ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டில் காத்துட்ருப்பாங்க ஒரு அம்மா, பசங்களோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவார், சாயந்தரம் வருவார், அதுவும் லேட்டாக தான் வருவார். இருந்தாலும் நீங்கள் குடிச்சிட்டு வர்றதையும் சூதாடுறதையும் கம்மி பண்ணிங்கன்னா பசங்களுக்கு சோறு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கல்வியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரிட்டிஷும் அப்படின்னு சொல்லி அவர் கம்பேர் பண்ணி இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் முத முறையாக சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் முத முறை நடந்தது.
1901 பாம்பேயில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, விவசாயிகள்கிட்டேருந்து நிலத்துக்கான உரிமையை பறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு நிலத்தை வித்துடுறாங்க. ஏன் அவங்க வந்து த்ரிஃப்ட்லெஸ்னஸ்ஸாக இருக்காங்க. த்ரிஃப்ட்னஸ்லெஸ்னா என்ன அப்படின்னா, இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்க, ஒரு காரணமே இல்லாமல் சும்மா தண்டமாக செலவழிக்கிறது தான் த்ரிஃப்ட்லெஸ்னஸ். ஓகேவா, அந்த மாதிரி செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்லு கொண்டு வராங்க. இதை வந்துட்டு மேத்தா வந்துட்டு எதிர்க்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இந்திய விவசாயி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலோ அக்கேஷ்னலாக நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு எப்படி இருப்பான்னா, ஒரு சில புதிய மட்பாண்டங்கள் வச்சுருப்பான், ஒரு சில காட்டு பூக்கள் இருக்கும், ஒரு கிராமத்தில் டாம் டாம்னா பறை இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வயிறு நிறைய ஒரு வேளை சாப்பாடு பாக்கு, அதுக்கப்புறம் வெத்தலை, மிஞ்சி போனால் கொஞ்சோண்டு புகையில் போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீப் டாட்ரி ட்ரிங்கெட்ஸ் அப்படின்னா மிக விலை குறைந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு சில நகைகள் அணிஞ்சிருப்பாங்க. ட்ரிங்கெட்ஸ்னால் அணிகலன்கள், நகைன்னு அர்த்தம். இப்படி போட்டிருப்பாங்க, இதுதான் நம்ம மக்களோட இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அது மட்டும் இவ்வளோ சொல்லியும் கேட்காமல் அரசாங்கம் வந்துட்டு அந்த மசோதாவை பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்தா அது மட்டும் இல்லாமல் கோகுலே, ஜிகே பாரிக் இவங்க எல்லாருமே வெளிநடப்பு செய்வாங்க. இதுதான் முதல் வெளிநடப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கை பிரிட்டிஷ் அன்னைக்கு நடத்திட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெளிநடப்பு செஞ்ச அத்தனை பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்கோம். இதே 1901 தான் ஃபெரோஷா மேத்தா தன்னோட உடல்நிலை காரணமாக ரிட்டையர் ஆயிடுவார், அதை விட்டு வெளில வந்துடுவார் கவுன்சில்லேருந்து. இவரை ரீப்ளேஸ் பண்ணவர் தான் 35 உள்ள கோபாலகிருஷ்ணன் கோகுலே. ஓகேவா, இப்போ அடுத்து கோபாலகிருஷ்ண கோகுலே பற்றி பார்க்குறோம். இவரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க எக்கனாமிக்ஸில். யார் யாருனா எம்ஜி ராணாடே, ஜிவி ஜோஷி இவரெல்லாம் சேர்ந்து கோபாலகிருஷ்ண கோகுலேவை செதுக்கியிருப்பாங்க எக்கனாமிக்ஸில் வல்லுநர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து அவ்வளோ பெரிய பேச்சாளர் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வலுவாகவும் பேசுகிற அளவுக்கு மொழியெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, திலகர், நரோஜி, ஆர்சி தத்து மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மேத்தா மாதிரி காமெடியாவோ முரணாக பேசுகிறது இல்லைன்னா கிண்டல் அடிக்கிற மாதிரியெல்லாம் இவருக்கு பேச தெரியாது. அவர் எப்படிப்பட்ட பேச்சுகளை யூஸ் பண்ணுவார்னா, கனிவாக பேசுவார், என்ன நியாயமாக பேசுவார், ரீசனபிள்னா நியாயமாக பேசுவார், தெளிவாக பேசுவார், கோர்ஷியஸ்னால் மரியாதையாக நடந்துப்பார். ஓகேவா, இதுதான் கோகுலேயோட தன்மை. இவர் எதை சார்ந்து இருந்தார்னா, அறிவாற்றலும் தரவுகள், தகவல் தரவுகளை தான், டேட்டாவை தான் ரிலேட் பண்ணியிருந்தார். இவர் பேச்சு யாரையும் வந்துட்டு இது பண்ணாது, என்டர்டெயின்னா பொழுதுபோக்காகவும் இருக்காது, யாரையும் துன்புறுத்தவும் செய்யாது. ஆனால் எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கும், இதை கேட்குறவங்களையும் படிக்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு பேச்சாக இருக்கும் இவரோடது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேச்சுக்கள்லேயே சிறந்தது என்னதுன்னா, பட்ஜெட்டு, பட்ஜெட்டை பற்றி ஸ்பீச் தான். இதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட் நடந்து இவர் பேச்சு முடிஞ்சிருக்கும், அடுத்த நாள் காலையில் அவர் பேச்செல்லாம் வர்றதுக்காக, பேச்செல்லாம் அது நியூஸ் பேப்பரில் வரும் இல்லையா, அதுக்காக மக்கள் காத்திருந்து வாங்கிட்டு போவாங்க நியூஸ் பேப்பர். அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட பேச்சாற்றல். ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஸ்பீச் வந்து 1902 மார்ச் மாதம் பேசினார். இந்த உரையாடல் தான் அவரை வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்டேரியனாக மாற்றுனுச்சு. ஓகேவா, என்ன நடந்திருக்கும் அந்த பட்ஜெட்டில், எட்வர்ட் லா அப்படிங்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது உபரி பட்ஜெட்டு. 7 கோடி வந்து உபரியாக இருக்கும் பட்ஜெட்டில் எஞ்சினிக்கும். எல்லாரும் வந்துட்டு எட்வர்ட் லாவை கைத்தட்டி வந்துட்டு பாராட்டிட்டுருப்பாங்க. ஆனால் கோகுலே அப்போ எந்திரிச்சு என்ன சொல்லுவார்னா, என்னால் இந்த கைத்தட்டலில் வந்து பங்கேற்க முடியாது, ஏன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்துட்டு எந்த இதோடையும் ஒத்துப்போகலை, இந்த நாட்டோட நிலையோடையும் ஒத்துப்போகலை, இந்த நாட்டோட நிதிநிலையோடையும் ஒத்துப்போகலை இந்த உபரி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப டெப்ரெஷனாக இருக்கிற சோர்வு நிலையிலையும், எல்லோரும் துன்பமாக அடைஞ்சிட்டு இருக்கிற நிலையிலையும் நீங்கள் எப்படி வந்துட்டு உபரி பட்ஜெட் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பட்ஜெட்டில் போய், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பஞ்சமும் வறட்சியும், ட்ராட்னா வறட்சி, ஃபெமைன்னா பஞ்சம், வறட்சியும் பஞ்சமும் நிலவுற நேரத்தில் நீங்கள் எப்படி வந்துட்டு நிலவரியையும் உப்பு வரியையும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வரிகளையும் கம்மி பண்ணுங்கள், உப்பு வரி நிலவரியை கம்மி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்கம் டேக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, வருமான வரி, இதுக்கான லெவல் இருக்குல்ல, மினிமம் லெவல், குறைந்தபட்ச அளவு அப்படின்னு, அதை வந்து 1000 ரூபாய்க்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் 1000 ரூபாய்க்கு உயர்த்தினா தான் மிடில் கிளாஸ் வந்துட்டு பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் செலவுகள் எல்லாத்தையும் இது பண்ணுவார், கிரிட்டிசைஸ் பண்ணுவார், விமர்சிப்பார்.
ஆர்மியில் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தீரணம் பண்ணுறீங்க, செலவு பண்ணுறீங்க அப்படின்னு இது பண்ணுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவை எதுக்கு பண்ணணும்னு சொல்லுவார்னா கல்விக்கும் தொழில்துறைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுக்குற தரவுகள் எல்லாமே என்ன இது பண்ணிச்சு அப்படின்னா இந்தியாவோட சோகமான நிலை நிதிநிலையை வந்துட்டு வெளியிட்டு காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கேருந்து இதெல்லாத்தையும் எடுத்தார் அப்படின்னா தரவுகள் அத்தனையும் கவர்மெண்ட்டோட சொந்த நீல புத்தகம் அப்படிங்கிற ப்ளூ புக்லேருந்தே எடுத்திருப்பார். ஸோ அதனால் கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிர்த பசார் பத்திரிக்கா இவரோட பேச்சாற்றல் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவ்வளோ காலம் வந்துட்டு ஒரு சில பேர் திறமையோடு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு தைரியம் இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் வந்துட்டு தைரியத்தோடு இருந்தாங்க ஆனால் திறமை இல்லை. ஆனால் முத முறையாக பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச இந்த காலத்தில் ஒரு இந்தியன் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட எல்லா தவறுகளையும் வெளிக்கொணர்ந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட இத்தகவல்களை வச்சே இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அமிர்த பசார் பத்திரிகை சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வர காலங்கள் மொத்தமும் அவரோட தைரியத்தினாலையும் அவரோட விடாப்பிடி தன்மையாலையும் அவரோட திறமையாலையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எல்லா பட்ஜெட் ஸ்பீச்லேயும் காட்டுவார். ஏழ்மை பற்றி, வரி பற்றி, மக்கள் நலன் திட்டங்கள் பற்றி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லுவார். 1904 எட்வர்ட் லா அப்படிங்கிற ஃபினான்ஸ் மெம்பர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் கத்துறார். என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவர் இது வந்து யாரை பற்றி சொல்கிறாருனா கோகுலே பற்றி. இந்த ஆள் எப்போ வந்துட்டு இந்த சீட்டில் உட்காடுறான்னு தெரியல. அவனோட இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுதுன்னா எப்போதும் ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தவன் எப்படி வந்துட்டு சோகமாக இருப்பானோ அவனை மாதிரியே அவன் மாறிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட திட்டுறது, அரசாங்கத்தை திட்டுறது, குறை சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா அவன் மேலே இரக்கம் காட்டுற மாதிரி மாறிடுது. இது ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்த ஒருவனால தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு வந்துட்டு அவரை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. இவரை வந்துட்டு இவ்வளோ டேட்டா வச்சு பேசினதுனால இவரை வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற அளவுக்கு இவரை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி காந்திஜி இவரை வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கிறாரு. திலகர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லையா, இவர் வந்து மாடரேட் இல்லையா. என்னதான் அரசியல் ரீதியாக எதிரியாக இருந்தாலும் அவரோட இறுதி சடங்கப்போ அவர் வந்து இவரை பற்றி சொல்கிறாரு, கோகுலே பற்றி சொல்கிறாரு. இங்கே ஒரு மனுஷன் வந்துட்டு நிரந்தரமாக தூங்கிட்டுருக்கான், இவன் வந்துட்டு தொழிலாளர்களோட இளவரசன், மகாராஷ்டிராவோட அணிகலன், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வைரம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாருங்கள், அவரை மாதிரியே நீங்களும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேச்சு திறன் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேஃபாக இருங்க. எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.